ரிஃப்ளெக்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சினிமா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சுட சுட சினிமா அப்டேட்டில் வந்து என்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் வந்து தனுஷ் 51 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து எடுக்க போகிறாரு. அதோட டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை, அவரோட அக்கா பையனை வச்சு ஆட் பண்ண போகிறதா வந்து, அவங்கள தான் வந்து ஹீரோ ரோலில் வச்சு எடுக்க போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்னன்றதுன்னு தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி அது பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாடிவாசலில் வந்து நம்ம சூர்யா சார் நடிக்கிறாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதுலேயே மாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதிலே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு இங்கிலீஷ் மூவிக்காக வந்து நம்ம சூர்யா சார்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் இவர் வந்து வேறு எந்த மூவிலையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வெற்றிமாறன் சார் வந்து என்ன பிளான் ஒரு 10 days வந்து நம்ம வந்து வாடிவாசல் ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரு ஹோப், நம்பிக்கை இருக்கணும்ல, இவர் தான் நடிக்க போகிற, இவர் தான் இது பண்ண போகிறான்னு இருக்கலாம். ஸோ 10 days ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிச்சுட்டு கூட வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த 10 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 days வந்து நம்ம சூர்யா சார் வந்து அமீர் சார் கூட தான் வந்து சேர்ந்து நடிக்க போகிறதா வந்து ஒரு அப்டேட்டு வந்திருக்கு. ஸோ அது என்னன்றதே வந்து பார்ப்போம். அடுத்த அப்டேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா மேம் வந்து எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இப்போ வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. அது யாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷா மேம் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம நயன்தாரா மேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ வந்து பெரிய ஹிட் ஆகி இவ்வளோக்கு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ த்ரிஷா மேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவி, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து இதாகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கூட சீக்கிரத்தில் வந்து அவங்களே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவினிக்கு வந்து ஆல்ரெடி வந்து டாடா மூவி வந்து செம்ம ஹிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து புனர் மூவி வந்து வரப்போகுது. அந்த மூவியில் கவின் கூட வந்து நம்ம எஸ் ஜே சூர்யா சார் வந்து இணையராக தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மூவி வந்து டிரெக்ட் பண்ண போகிறது சிவபாலன் அவர்கள் வந்து டிரெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மூவி வந்து செம்ம ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி மூவியில் வந்து திருப்பி வந்து நம்ம அர்ஜுன் சார், நம்ம அஜித் சார், அர்ஜுன் சார் காம்போ, மங்காத்தா காம்போ வந்து திருப்பி வந்து சேரப்போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மூவி வந்து ஒரு காமெடி கலந்த மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க. பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சுட சுட சினிமா செய்திகளை வந்து வந்துருக்கு நினைக்கிறேன். அடுத்து சுட சுட சினிமா செய்திகளை உங்களுடன் வந்து சந்திக்கிறேன். பை பை.